தேனி மாவட்டம் போடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டது பூதிபுரம் பேரூராட்சி. இப்பகுதி மக்களின் மருத்துவ தேவைக்காக பூதிபுரம் பெருமாள் கோவில் அருகே ஆரம்ப சுகாதார நிலையம் செயல்பட்டு வந்தது. காலப்போக்கில் சுகாதார நிலையம் சிதிலமடைந்ததை அடுத்து அருகே உள்ள பள்ளி கட்டிடத்தில் இயங்கி வருகிறது. பள்ளி கட்டிடத்தில் செயல்பட்டு வந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உயர் சிகிச்சைக்குரிய வசதிகள் இல்லாததால் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு புதிய கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டது. கட்டி முடிக்கப்பட்டு 2 வருடங்கள் ஆகியும் மக்கள் பயன்பாட்டிற்கு வராமல் பழையபடி பள்ளி கட்டிடத்திலேயே இயங்கி வருகிறது. ஆஸ்பத்திரியை ஒன்று திறந்த பெரிய ஆஸ்பத்திரியோட இணை இருக்கிறதுக்காக ஒரு ஆஸ்பத்திரியை கொண்டு வந்தாங்க. அந்த கொண்டு வந்த சமயத்தில் அந்த இது வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. டேமேஜ் ஆனவுடனே அதிலிருந்து மாற்றி பள்ளிக்கூட கட்டடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. பள்ளிக்கூடத்துக்கு கட்டடத்துக்கு கொண்டு வந்தோடனே அது இயங்கிட்டு இருந்துச்சு. அந்த மாத்திரை காய்ச்சல் அதுகளுக்காக பார்த்துட்ருக்காங்க. ஆஸ்பத்திரியை திறந்து வைப்பாங்க, அதாவது புதுப்புரத்தில் கட்டி வச்சுருக்க 2 வருஷமாக கட்டி திறக்காத ஆஸ்பத்திரியை இன்றைக்கி வந்து திறப்பாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பில் பூரா எல்லாம் இருந்தான். ஆனால் திறக்கலை. ஏன் திறக்கலைன்னு இன்ன வரைக்கும் தெரியலை, என்னான்னு தெரியலை. எவ்வளவு சீக்கிரமாக அந்த கட்டடத்தை திறக்கணுமோ திறக்கிறதுக்கு பொதுமக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தயவுசெய்து அந்த கட்டடத்தை, ஆஸ்பத்திரி கட்டடத்தை திறந்து வைங்க. புது ஆஸ்பத்திரி கட்டடத்தை திறந்து வைங்க. பிரசவம், விபத்து போன்ற அவசர சிகிச்சைக்கு 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய சூழல் அமைந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் வந்து இங்கே திறக்கிறதாக இருந்தது. விழா ஏற்பாடெல்லாம் செஞ்சு பொதுமக்களாக சார்பாக ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தோம். அந்த தொகுதியின் எம்எல்ஏவும் அமைச்சருமான திரு பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து சமுதாயத்தை மட்டும் திறந்து வச்சுட்டு போயிட்டார். நாங்கள் ஆரம்ப சுகாதார நிலையம் வந்து 2 வருஷமாக வந்து கேட்டுக்கிட்டே இருந்தோம். அதன் அடிப்படையில் வந்து தற்காலிகமாக வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் வந்து இயங்கிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த வேலைகள் நடந்தது 3 வருஷத்துக்கு மேலே நடந்துகிட்டு இருந்தது. இப்போ தேர்தல் நேரத்தில் கூட அதை வந்து பயன்பாடு கொண்டு வருவாங்க அப்படின்னு நினச்சி நான் ஆவலாக இருந்தோம். அதையும் வந்து இப்போதைக்கு அதை என்ன காரணம் தெரியல, அதை வந்து தள்ளி போட்டுட்டாங்க. இப்போ இதனால் வந்து ஒரு கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், இப்போ இந்த கொரோனா காலம், மற்றபடி நோய் தொற்று காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மக்கள் வந்து சிரமத்துக்குள்ளாக வேண்டியதாக இருக்குது. ஒரு மருத்துவமனைன்னு போனால் ஒன்றும் இங்கே போக வேண்டியது, அங்கே அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு போக வேண்டியிருக்கு, இல்லைன்னா இங்கே போடி போக வேண்டியிருக்கு. மக்கள் வந்து போயிட்டுருக்காங்களோ அரசு மருத்துவமனை வந்து இன்னும் பயன்படுத்தலை. ஆனால் பேருக்கு வேணால் ஆரம்ப இருக்குன்னு இருக்குது. அதை முறைப்படுத்தி அதை வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு சரியாக கொண்டு வந்தால் அது நல்லாயிருக்கும், நாங்கள் விருப்பப்படுறோம். துணை முதலமைச்சரின் சொந்த தொகுதியில் நடைபெறும் இதுபோன்ற அவலங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவது நமது கடமை. நடவடிக்கை எடுப்பார்களா சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள்? பொறுத்திருந்து பார்ப்போம். மாலை முரசு செய்திகளுக்காக தேனியிலிருந்து செய்தியாளர் வீர் முகமது.